அமைதி. என் அன்பு மாணவர்களுக்கும் என் ஒவ்வொரு கண்மணிகளுக்கும் ஒரு புயல் அபாய எச்சரிக்கை. கடந்த காலங்களின் தென்மேற்கு திசைகளின் அனைத்து கல்லூரிகளிலும் மையம் கொண்டிருந்த மனோத்துவ புயல் வடமேற்காக நகர்ந்து இன்னும் 48 வினாடிகளில் நமது வகுப்பை தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெரி குட், குட் மார்னிங். ஐ அம் தாமதரன், இந்த காலேஜ்க்கு வந்திருக்க புது ப்ரொஃபசர். மீதியை நான் சொல்றேன் சார். தமிழ்நாட்டுல நீங்க எல்லா காலேஜ்லயும் வேலை பார்த்திருக்கீங்க, ஆனா எந்த காலேஜ்லயும் 2 வாரத்துக்கு மேல நீடிச்சதே இல்ல. மொத்தத்துல நீங்க விலை போகாத அக்கி மாடி. அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு. நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்துருங்க சார். சும்மா ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம். பாடம் எல்லாம் எங்களுக்கு எதுக்கு சார்? வரலாம் போலாம். ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. சரி, புதுசா காலேஜ்ல போய் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களே, அங்கத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றேன்? ஐயோ, இப்படிப்பட்ட காலேஜா? இத பாருங்க, இந்த காலேஜையும் விட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க வேலை செய்யாத காலேஜே கிடையாது. இனி நீங்க வேலை செய்யணும்னா ரெண்டு காலேஜ் தான் இருக்கு. ஒன்னு செத்த காலேஜ், ஒன்னு உசுறு காலேஜ். இந்த காலேஜில் தான் இருக்க போறேன், அதுக்கு நிரந்தரமா இருக்க போறேன். எப்படிங்க? அந்த கல்டா பண்ணவன நடு ராத்திரில போய் நொங்கு நொங்கு நொங்க போறேன். காலையில அவன் வந்து உங்களை நொறுக்கி விட்டானா? அவங்க வந்தாங்கன்னா அவங்க காலில கையில விழுந்து அழுது என் புருஷனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு மட்டும் சொல்லு, மத்த நான் பாத்துக்கிறேன். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க அவனை அடிக்கும் போது கூட 4 பசங்க சேர்ந்து உங்களை உலக்கியாலேயே எரும மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டு விட்டானா? ஒரு மனத்தத்துவ ப்ரொஃபசர எருமைன்னு சொல்றீங்க, நியாயமா? நான் என்னங்க செய்யறது? உங்க உருவத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஓமானம் எனக்கு கிடைக்கலையே. சரி, அடிபடுறது எருமையா பையன் தெரியாது.
தான்டா சின்ன கவுண்டர், உங்க காலேஜ் வந்திருக்கிற புது ப்ரொஃபசர். அந்த வானத்தை போல மனம் படக்க மன்னவனே, பனி பொழிய போல குணம் படக்க சென்னவனே. என்னப்பா சொல்ற, நான் வந்து பழத்தை ஓவாயில வச்சு அடிச்சனா? ஐயோ ஓ காட் ஓ காட். ஐயோ, இவருக்கு தூக்க வியாதி திரும்பி வந்துருச்சு, நான் எப்படி பொழைக்க போறேன்? தூக்கத்துல நடக்கிற வியாதிய நேர்ல பிற கேக்குறது பார்த்தா பாவமா இருக்குடா. விட்டுருங்கடா. எப்படி பழமிருக்கும் பசி இருக்காது பஞ்சனை. பாட ஊத்திடுற நடிக்கிற மனிதன், உங்க காலேஜ் வந்துருக்க புது ப்ரொஃபசர். புருஷன் நடிக்கிறேன். புருஷனா? தெரியல. நீங்க இது தெரிஞ்சிருந்தா நான் மோதி இருக்கவே மாட்டேன். ஒழுங்கா கட்டணம் கட்டிட்டு கொடு மேடம். இங்க பாரியா, நீ பொண்டாடிட்டு போயிரு. தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறியா? நீ போயிடுயா. குட் மார்னிங் சார். மார்னிங் சார். என்னையா கையில கட்டு? எல்லாம் உன்னாலதான் யா. ஏயா, உன்ன மாதிரி சின்ன வீடு செட்டப் பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த சைக்காலஜி மாதிரி எனக்கு தெரிஞ்சு போய் பின்னி பின்னு பின்னிட்டாயா? அதுக்கெல்லாம் மச்ச வேணுமையா? இப்ப என்ன ட்ரில் பண்ண முடியுமா? உனக்கும் மாவு கட்டுதாண்டா. நாடு நமக்கு என்ன செஞ்சதை விட நாட்டுக்கு நம்ம என்ன செய்யறோம் அதான் முக்கியம். ஏங்க என்ன இதெல்லாம்? இரு, நாட்டுக்கு நல்லது செய்யறாருல்ல. ஏப்பா, ஹாஸ்டலுக்கு போவாம எல்லாரும் என்ன பண்றீங்க? நீ யாரு பாத்தா தெரியல? ஒரு எழுப்பு இழுக்கிறியா? இழுக்கிறேன். இதெல்லாம் தப்பா சப்பா? அப்பா, இந்த மாதிரி அக்கிரமங்கள் நடக்கிறத பார்த்தா என் தூக்கவே யாருக்கு பிடிக்காதப்பா. சார், இனிமே ராத்திரில உங்களை வீட்டோட பூட்டி வச்சிட்டு தான் எங்க ராஜ்யத்தை நாங்க நடத்த போறோம். சிறையினில் சிறையை கண்டேன் நானும் கண்டேன் கடுஞ்சிறையை, சிறையினில் சிறையை கண்டேன் நானும் கண்டேன் கடுஞ்சிறையை. அருமையான சென்ட்ரல் ஓரம் அழகான சிந்தாரி பேட்ட, அருமையான சென்ட்ரல் ஓரம் அழகான சிந்தாரி பேட்ட. சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு, சுத்தி முத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு. உன்ன நான் தொட்டதுக்கு உங்க காசாட்சி சொன்னதுக்கு, உன்ன நான் தொட்டதுக்கு உங்க காசாட்சி சொன்னதுக்கு. மடு போல வழிச்சவண்டி மதுராந்த கஞ்சையிலே, மடு போல வழிச்சவண்டி மதுராந்த கஞ்சையிலே. சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம், சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம். உன்ன நான் தொட்டதுக்கு உங்க காசாட்சி சொன்னதுக்கு. மறுமடி அடிக்கிறேன், யாரும் சொல்லிட்டு போயா? இந்தியன் அவங்க ப்ரொஃபசர். குட் மார்னிங் சார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அது இப்பதான் தெரியுது. எல்லா வாத்தியாருமே இப்படி செஞ்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். இப்ப ஹலோ, கீழே எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு நீங்க கிளப்புக்கு வர்றீங்களா இல்லையா? நான் கிளாஸ் எடுக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீங்க வர்றீங்க, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும் எனக்கு. நான் முக்கியமான பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க அப்படியே பாடம் நடத்தி கிழிச்சிட்டாலும்
வரல. சரி, நீ கீழே வெயிட் பண்ண, நான் உடனே வந்துடுறேன். வர்றீங்க? மாணவர்கள்லாம் தெரிஞ்சிட்டாங்க, மனைவி மட்டும் தெரிஞ்சவே இல்லை. தூக்க வியாதி நேத்தோட போச்சு நினைச்சேன். மறுபடியும் கண்டினியூ, என்ன கட்டப்பட போலாம்? உனக்கு ஜென்மத்துக்கு இனிமே தூக்கம் வராது.